இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளில் உண்ணிகளை கட்டுப்படுத்தும் மூலிகை மருத்துவம் குறித்து தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய காலகட்டத்தில் கால்நடைகளில் குறிப்பாக கறை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்ற கால்நடை செல்வங்கள் கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரமாக திகழ்கின்றது. அவ்வகையில் இந்த செல்வங்கள் சமீப காலத்தில் பல்வேறு வகைகளான நோய்களினுடைய தாக்கத்தினால் அதனுடைய உற்பத்தி திறனான பால் உற்பத்தி, இறைச்சி உற்பத்தி மற்றும் முட்டை உற்பத்தி மிகவும் குறைந்து வருகின்றது. இதற்கு முக்கிய காரணமாக உண்ணிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்று நாம் கூறலாம். உண்ணிகள் என்றால் என்ன? உண்ணிகள் என்பது தனது உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் ஆடு மாடு கோழிகளில் சார்ந்து வாழக்கூடிய ஒரு இனமாகும். அவ்வகையில் உண்ணிகளை இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று அக உண்ணிகள், மற்றொன்று புற உண்ணிகள். அக உண்ணிகள் என்றால் உடல் பகுதியில் உள் உறுப்புகளில் குடலில் வாழுகின்ற ஓர் ஒட்டுண்ணியாகும். எடுத்துக்காட்டாக உருண்டை புழுக்கள், தட்டை புழுக்கள், நாடா புழுக்கள், ஓரணு அணுக்கள் கொண்ட உயிரினங்கள் என்று வகைப்படுத்தலாம். புற ஒட்டுண்ணிகள் என்றால் வெளிப்பகுதியில் கால்நடைகளின் வெளிப்பகுதியில் வாழக்கூடிய ஓர் உண்ணி வகையைச் சேர்ந்தவை. எடுத்துக்காட்டாக பேன், தெல்லுப்பூச்சி, உண்ணிகள் இவற்றை நாம் எடுத்துக்காட்டாக கூறலாம். அக உண்ணிகள் மற்றும் புற உண்ணிகளினால் இந்தியாவை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 120 உண்ணிகள் இங்கு அறியப்பட்டுள்ளன. அவ்வாறு அறியப்பட்டுள்ள உண்ணிகளில் கொசுவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நோய்களை பரக்கக்கூடிய நோய்களை பரவக்கூடிய ஒரு உயிரினம் உண்ணிகள் என்று நாம் கருதுகிறோம். தற்போது உண்ணிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன என்று பார்ப்போம். கால்நடைகளை பொறுத்த அளவில் அனைவருக்கும், வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், செம்மறி ஆடுகளில் நீலநாக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனம் கொசு இனம், குயிலிகாடஸ் என்று சொல்லக்கூடியவை. அதை தொடர்ந்து உண்ணிகளை பொறுத்தமட்டில் கால்நடைகளில் தேலீரியாசிஸ், அனாப்ளாஸ்மசிஸ் என்ற இரத்த சோகைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய்கள் என்று நாம் கூறுகிறோம். தற்போது உண்ணிகளினால் பொருளாதார இழப்பு எவ்வகையில் பாதிக்கப்படுகிறது என்று காண்போம். பொருளாதார இழப்பு என்றால் கால்நடைகளில் உற்பத்தி பொருட்களான பால் வரத்து குறைதல், அவனுடைய இறைச்சியின் உற்பத்தி குறைபாடு, இந்த உண்ணிகளுடைய தாக்கத்தினால் இரத்தத்தை குடித்து அந்த இரத்தம் இன்மையினால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ஒரு நோயானது வருகின்றது. இந்த அனீமியாவை பொறுத்தளவை நம்ம இரத்த சோகை நோய் என்று நாம் கூறலாம். ஒரு ஆய்வு அறிக்கையின்படி உண்ணி மற்றும் உண்ணியினால் பரவும் நோய்களினால் பொருளாதார இழப்பு கால்நடைகளில் 16% என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ இவ்வகையான பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த உண்ணிகளை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் என்ன என்ன என்று பார்ப்போம். பொதுவாக பண்ணையினுடைய மேலாண்மை என்று கூறலாம். அடுத்ததாக மேய்ச்சல் முறை என்று கூறலாம். மூன்றாவதாக செயற்கையாக அந்த உண்ணிகளை மாடுகளிலிருந்து நமது கையினால் எடுத்து போடக்கூடிய முறைகள் என்று சொல்லலாம். நான்காவதாக வேதிப்பொருட்களை பயன்படுத்தி அந்த உண்ணிகளை அழிக்கக்கூடிய முறைகள். ஐந்தாவதாக தடுப்பு ஊசி முறைகள் என்று தற்சமயம் உண்ணிகளை நாம் நீக்குகிறோம். அதில் குறிப்பாக அனைத்து வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துவது வேதிப்பொருட்களுடைய பயன்பாடுகள். இந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதனால் அதிக செலவு ஆகின்றது. அதே நேரம் கால்நடை மருத்துவரை நாம் அணுகாமல் வேளாண் பெருமக்கள் அதே மருந்தை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதன் காரணமாக அந்த உண்ணிகள் பல்வேறு கோணமாக மாறி அதே உடலில் மறுபடிக்கும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த வேதிப்பொருட்களை நாம் மாற்றுவோம் என்றால்
அதற்கு செலவுகள் அதிகமாக வருகின்றது. நாம் ஏற்கனவே கூறியபடி ஒரு வகைக்கான உண்ணி மருந்தை நாம் கண்டறிந்தோம் என்றால் அது உருமாறி பல்வேறு மாதிரிகளாக திரிந்து மறுபடிக்கும் அந்த உண்ணிகளை தாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இதன் காரணமாக வேளாண் பெருமக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இதை கருத்தில் கொண்டு அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்றாற்போல் மிகவும் குறைந்த விலையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு தேசிய புத்தக மையம், நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் நிறுவனம் என்று கூறக்கூடிய குஜராத்தில் அமைந்துள்ள டிஎஸ்டியினுடைய ப்ராஜெக்டின் கீழ் இயங்கக்கூடிய தேசிய புத்தாக்க நிறுவனம் ஒன்று இணைந்து, தேனி உழவர் பயிற்சியும் இணைந்து அவர்கள் தயாரித்த ஒரு தொழில்நுட்பமான வேப்பம் மரம் ப்ளஸ் நொச்சி இலை கலந்த கூட்டுச்சாறை பயன்படுத்தும் முறையை, அந்த தொழில்நுட்பத்தை வேளாண் பெருமக்களுக்கு இதன் மூலம் தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். இவ்வகையில் இந்த கூட்டுச்சாறை எவ்வகையில் தயாரிக்கலாம் என்று மிகவும் எளிமையாக உங்களுக்கு கூறுகிறேன். நாம் இப்போது தயாரிப்பதற்கு 4 லிட்டர் அந்த கூட்டுச்சாறை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்றால், வேப்ப இலை, வேப்ப இலை 2.5 கிலோ தனி பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாத்திரத்தில் தண்ணீர் 2 மடங்காக சேர்த்து, அதாவது 4 லிட்டர் தண்ணீரும் 2.5 கிலோ வேப்ப இலையும் சேர்த்து அதை கொதிநிலைக்கு கொண்டு சென்று, மறுபடிக்கும் கொதிநிலை முடித்த பின்பு அதை 12 மணி நேரம், அதாவது கொதிநிலை இன்றி அதை அப்படியே வந்து உலர விட வேண்டும். அதேபோல் அடுத்த பாத்திரத்தில் 1 கிலோ நொச்சி இலையை கொண்டு 2 லிட்டர் தண்ணீரை சேர்த்து அதுடன் நாம் கொதிநிலைக்கு சென்று மறுபடியும் அதே பாத்திரத்தை 12 மணி நேரம், உதாரணமாக உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்ல வேண்டால் சாயங்காலம் மாலை நேரத்தில் இதை 2 பாத்திரங்களில் தனித்தனியாக கொதிக்க வைத்து அதிகாலையில் நாம் சாறாக பிரித்து எடுக்கலாம். அவ்வகையில் பிரித்து எடுக்கும்போது வேப்ப இலை சாறை நாம் 300 மில்லி என்ற கணக்கிலும், அடுத்த நொச்சி இலையுடைய சாறை 100 மில்லி என்ற கணக்கிலையும் நாம் தேர்வு பண்ண வேண்டும். அதை பிரித்து எடுத்து அதில் 3.6 லிட்டர் தண்ணீரோடு சேர்த்தோம் என்றால் நமக்கு 4 லிட்டருக்கான பல் கூட்டு மருந்து சாறு வந்து நமக்கு கிடைத்துவிடும். ஸோ இப்போது அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நாம் பார்ப்போம். ஸோ இந்த தேசிய புத்தாக்க நிறுவனமானது இந்த பல் கூட்டு மருந்தை தயாரிக்கக்கூடிய முறைகள் என்ன, எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றும் கூறியுள்ளது. அதன்படி இந்த சாற்றை நாம் மாடுகளை நாம் நல்ல முறையில் பேணிப்பு காப்பதற்காக இந்த கூட்டுச்சாறை ஒரு காடா துணியிலோ பஞ்சிலோ அல்லது ஸ்ப்ரே மூலமாக நாம் மாடுகளில் அதிகமாக உண்ணிகள் எந்த இடத்தில் என்று பார்த்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக உண்ணிகள் அதனுடைய மடிப்பகுதியில் அதிக அளவில் இருக்கும், அடுத்ததாக முன்னங்கால்கள் அல்லது கால்களுக்கு இடுக்கில் அதிக அளவில் இருக்கும். அதை நாம் பார்த்து இந்த மருந்தை 1 முதல் 2 நாட்கள் வரை தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தினோம் என்றால் உண்ணிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். 3வது நாளும் அந்த உண்ணிகள் குறையவில்லை என்றால் 3வது நாளும் நாம் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வேளை, மாலை ஒரு வேளை என்று 2 வேளைகளாக நாம் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக இந்த உண்ணிகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வகையில் தேனி உழவர் பயிற்சி மையம் கால்நடை வல்லுநர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு முகாமை ஏற்படுத்தியது. ஸோ இந்த விழிப்புணர்வு முகாமானது தேனி உழவர் பயிற்சி மையம், என்ஐஎஃப் என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய தேசிய புத்தாக்க நிறுவனம் சேர்ந்து நடத்தியது. இது கடந்த ஆண்டு 2017-2021-2022 உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாமில் 33 கால்நடை வல்லுநர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். அதை தொடர்ச்சியாக அடுத்த பதிவாக நமது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய தத்தெடுப்பு கிராமமான தேனி மாவட்டத்தினுடைய குன்னூர் என்ற இடத்தில் நமது நேஷனல் ஃபார்மர்ஸ் டேயை 23/12/2022 நடத்தி இந்த மறுபடியும் இந்த உண்ணிக்கான பல் கூட்டு மருந்தை விவசாயிகளிடம் பிரபலப்படுத்தி நல்ல பயனாக பெற்றுக்கொண்டுள்ளார்கள். இதை பயன்படுத்தியதற்கான ஆய்வுகளும் தற்போது அந்த நிறுவனத்திடம் சேர்ந்து கருத்து உருவம் வடிவமைக்கப்பட்டு இப்போது செயலாக்க நிலையில் உள்ளது. இதை எல்லாம் அறிந்து வேளாண் பெருமக்கள் இந்த உண்ணி மருந்தை பயன்படுத்தி அந்த பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயிலிருந்து நாம் மென்மேலும் வளர்ந்து நமது வாழ்க்கையில் வளம் பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்களை 0994 86 25
8393 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.